வணக்கம் காய்ஸ், நான் தனேஷ் குமார். 24 நவம்பர் 2009, ஜான் எட்வர்ட் ஜான்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் தம்பி ஜாஸ் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாங்க. தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுற இன்னைக்கு நட்டி பட்டி கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு. ஆனால் அன்னைக்கு தான் ஜான்னோட கடைசி நாளாக இருந்திருக்கு. ஜான் அந்த கோகையிலேருந்து திரும்பி வரவே இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு? நட்டி பட்டி கேவ் எங்கே இருக்குன்னா, யூத்தா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. 1960 முத முறையாக இந்த கோகையை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் நட்டி பட்டின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த கோகைக்குள்ளே பூரை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக களிமண் கல்லுகள்னால இருக்கிறதுக்காக தான் இந்த பேர் நட்டி பட்டின்னு வச்சாங்க. ஒரு வருஷத்தில் மொத்தம் 1000 பேர்கிட்ட இந்த கோகையை விசிட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் 2004 மட்டும்தான். ஏன்னா 2004 ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. 2 ஸ்கவுட் பாய்ஸ் இந்த கோகையில் மாட்டி கிட்டத்தட்ட 14 மணி நேரம் சென்று தான் அவங்க திருப்பி காப்பாற்றிருக்காங்க. அதோடைய இந்த கோகையை கம்ப்ளீட்லி மூடிட்டாங்க. 2009 அதோ ஜான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைமில், 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கோகையை திருப்பி திறந்துருக்காங்க. 24 நவம்பர் 2009 8 மணிக்கு ஜானோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் தம்பியும் இந்த கோகைக்குள்ள பயணம் தொடங்கினாங்க. அவங்க இந்த கோகைக்குள்ளே போகும்போதே அவங்கக்குள்ள சேலஞ்ச் வச்சுக்கிட்டாங்க. யார் ரொம்ப அதிகமாக டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னு அங்கே தான் இது எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஜானோ அவர் தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பிரிஞ்சிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 ஃபீட் அளவுக்கு கீழே இருந்தாங்க. அவங்களோட மொதல் சேலஞ்ச் என்னென்னா, பர்த் கேனலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு தான். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்ப்ளோராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்துருக்காங்க. ஜான் வந்து பர்த் கேனனுக்குள்ளே தான் போயிருக்காருன்னு நினச்சிட்டு வேற ஒரு பாதிக்கு தவறாக போயிட்டார். ஆனால் அந்த குகைக்குள்ளே போக போக தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டாருன்னு. எப்படியாச்சும் யூடர்ன் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்துருக்காரு. ஆனால் அவர்னால் அங்கே இந்த வழியாகவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் பின்னாடி வந்த தம்பி ஜோஸுக்கு தெரிஞ்சிருக்கு ஜான் வந்து இந்த கோகையில் மாட்டிக்கிட்டாருன்னு. ஆனால் அவர் அங்கே அண்ணன் காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணார். 1 இன்ச்சு கூட நோவுல. ஸோ இது தெரிஞ்சனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது எப்படியாச்சும் ரெஸ்கியூ டீம்னால தான் காப்பாற்ற முடியும்னு ஜோஸ் உடனே அந்த கோகையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் வெளியே வந்து ரெஸ்கியூ டீம் கால் பண்ணி அவங்க சில மணி நேரத்துலேயே அந்த கோகைக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த கொகைக்கு, அதாவது ஜான் மாட்டியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, 400 ஃபீட் இருக்கிறனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிடிக்கும் இவங்க எல்லாமே அங்கே போகிறதுக்கு. மொத முறை ஒரு ரெஸ்கியூவர் தான் போயிருக்காங்க, சுசி மொத்தேலா. இவங்கனால தான் ஜான் கிட்ட நெருங்க முடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் அந்த கொகைக்குள்ளே போக முடியாது. ஒரு மாட்டியிருக்க இடம் வந்து ரொம்ப வாஷிங் மிஷினோட சின்னதாக இருக்கிறனால ஒரு ஆள் மட்டும்தான் நுழைய முடியும். சுசி மொத்தேலா அவர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க போகும்போது அவங்க என்ன பேசுனாங்கன்னா, Hi, my name is Sissy. I'm coming. Hi, Sissy. Thanks for coming. But I really want to get your help. அதுக்கப்புறம் சுசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கால்கிட்ட ஒரு கயிறை கட்டி இவர் வந்து எப்படியாச்சும் வெளியாக்கலான்னு பார்த்துருக்காங்க. அதாவது பூலி சிஸ்டம். ஆனால் இவங்க அந்த இடத்துல ட்ரில் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா அங்கே இருக்கிற இடம் வந்து ஸ்ட்ராங் இல்லாததுனால அந்த கல்லை ட்ரில் பண்ணால் களிமண்ணாக இருக்கனால அவங்க சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவரை காலை உடச்சாச்சும் அவரை மேலே கொண்டு வந்தான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஏன்னா அவர் காலை உடச்சா அவர் கம்ப்ளீட்லி உள்ளே போய் மாட்டிப்பார், அவரால் வெளியே ஆக முடியாது. ஜான் இப்போ கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக தலைகீழாகவே இருக்கார். ஒரு மனிதன் தலைகீழாகவே இருந்தால் அந்த ரத்தம்லாம் வந்து மூளைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவர் கண்ணுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அவர் கண் தெரியாமல் கூட போகும். இது எல்லாமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் மேலே கொண்டு வந்தாங்கன்னா 2 மணி நேரக்குள்ளாரே அவருக்கு ஒரு சிகிச்சை கொடுத்தா தான் அவரை பொழைக்க வைக்க முடியும்னு. ஆனால் இது எல்லாமே இவங்க வந்து ஒரு சைட் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களோட எய்ம் வந்து ஜானை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு. ஆனால் இந்த போலீஸ் சிஸ்டமும் உடஞ்சதாகவும் அவங்க அடுத்த ஒரு முயற்சியிலே தோத்துட்டாங்க. சில மணி நேரம் கடந்து
அவங்க மறுபடியும் அந்த போலி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய இடத்துல அவங்க ட்ரெயில் போட்டு கயிறு கட்டி இழுக்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர்த்தோட. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறதும் ஒரே ஆள் தான் இந்த வாட்டி வேறு ரிஸ்கியூவர் போயிருக்காரு. இந்த வாட்டி அவங்க ஜோனை ரொம்ப தூரம் தூக்குனாங்க. அவரை ரொம்ப தூரம் மேலே வந்தனால அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்கியூவர் அவரோட கண்டிஷன் பார்த்துருக்காரு. அவரோட கண் ரொம்ப சோப்பாகவும் அவர் ரொம்ப வலியில் இருக்கிறதாகவும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்ப வலியில் கற்றுதாகவும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட் கொடுக்குற டைமில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வச்சு அவர் ஒய்ஃப் கூட கம்யூனிகேட் பண்ண வச்சுருக்காரு. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண போலீஸ் சிஸ்டம் கரண்டு வந்து அந்த ரெஸ்கியூவர் மூஞ்சிலே அடிச்சிச்சு. அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். மறுபடியும் ஜான் அவர் பழைய இடத்துக்கே போயிட்டார். ஜான் மறுபடியும் மாட்டிக்கிட்டார். இதுக்கப்புறம் அவங்களால அவர் கொண்டே வர முடியல. மணி இப்போ 11:56, 27 மணி நேர சண்டே ஜான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு பல்ஸ் இல்லாதனாலேயும், ஏன்னா அவர் கால் கிட்ட பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லை. அவர் மூச்சு ஒரு சத்தம் கூட கேட்கல. அப்போ அவங்க ரெஸ்கியூவர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஜான் இறந்துட்டார். ஜான் இறந்து போகும்போது அவருக்கு 26 வயசு தான். அவர் தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறமேனுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ண இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு கெட்ட கனவாக போயிடுச்சு அவங்களுக்கு. இந்த நாளை கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. இந்த நாள் வரைக்கும் ஜானோட பாடி அந்த குகையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் பாடி கூட வெளியாக்க முடில. அவர் இறந்துட்டாருன்னா அவர் பாடி எடுக்க ஒன்றும் கஷ்டம்னால அவங்க அப்படியே வச்சு அந்த குகையை சீல் பண்ணிட்டாங்க. அது அவரோட கல்லறையாக கூட ஆயிடுச்சு.